ஹை ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். திஸ் இஸ் சக்தி. இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸசைஸ் 1.5 ஃபர்ஸ்ட் சம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சம் ரொம்ப ரொம்ப ஈஸியான சம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன கொடுத்துருக்காங்க, பாய் வாக்கிங் எ அலாங் தி பாத் ஒய் ஈக்குவல். ஸோ ஒய் ஈக்குவல் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பி எக்ஸ் பிளஸ் சின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் த த்ரோ தி பாயிண்ட், ஃபர்ஸ்ட் பாயிண்ட் -6,8 -6,8. எக்ஸோட வேல்யூ 6, ஒய்யோட வேல்யூ 8. ஓகேங்களா. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 8. ஓகேங்களா. அப்போ எக்ஸோட வேல்யூ -6. அப்போ -6 கொடுத்தா நம்மளுக்கு என்ன வரும், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 36A. ஓகேங்களா. எக்ஸ் ஸ்கொயர் -6 ஸ்கொயர் 36. பியோட வேல்யூ ஓகேங்களா, எக்ஸோட வேல்யூ -6. அப்போ -6 பி பிளஸ் 8ஓட சியோட வேல்யூ சி ஈக்குவல் ஒய்யோட வேல்யூ கொடுத்துருந்தாங்க 8. This is the first equation. ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்னு புரிஞ்சுட்டாவே நம்மளுடைய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் புரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா -12,2,12. ஸோ -2 அப்போ இங்கே அப்ளை பண்ணால் என்ன வரும், 4A. நெக்ஸ்ட் -2 இங்கே அப்ளை பண்ணால் -2B. சியோட வேல்யூ பிளஸ் சி ஈக்குவல் 12. ஓகேங்களா. ஸோ ஆன்சரில் -12 இருக்கு, -12 கொஸ்டினில். ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் பாயிண்ட் என்ன வருது, 3,8 ஏவோட வேல்யூவில் 3 அப்ளை பண்ணும். நெக்ஸ்ட் அப்போ என்ன வரும், 9A இங்கே வரும் பிளஸ் 3B பிளஸ் சி ஈக்குவல் 8. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன் இஸ் அ தேர்ட் ஈக்குவேஷன். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு நம்ம சம் ஒர்க் அவுட் பண்ணும். ஸோ ஃபஸ்ட்டு 36 -6 1, 4 -2 1, 9 3 1. ஓகேங்களா. 8 -12 8. ஓகே. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஃபுல்லாகவே நம்மளுக்கு இந்த இடத்துலையும் 4 இருக்குது, இந்த இடத்துலையும் 4 இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ 36 36 நம்ம என்ன பண்ணலாம்னா, ஃபஸ்ட்டு 4 டேபிளால 36 சேஞ்ச் பண்ண முடியும், இதுவும் 36 சேஞ்ச் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ 36 36 பண்ணால் இது 36 -36. ஸோ 36 -36 0 பண்ணலாம், 36 -36 பண்ணலாம். ஸோ அதனால் என்ன பண்ணலாம், R2 4 9 36. ஓகேங்களா. ஸோ 4 டேபிளால் மல்டிப்ளை பண்ணுறேன். R2 என்ன பண்ணுறேன், மல்டிபிள் பை 9. R3 என்ன பண்ணுறேன், R3 மல்டிபிள் பை 4. ஓகேங்களா. இது 4 டேபிளாலையும் இது 9 இது 9 டேபிளாலையும் இது 4 டேபிளாலையும் நான் மல்டிப்ளை பண்ணுறேன். இப்போ மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, 36 -6 1 8. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4 டேபிளாக மல்டிப் பண்ணால் 9 டேபிளில் -18 9, 12 9 100. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இது 4 டேபிளில் பண்ணால் 36, 4 டேபிளில் பண்ணால் 12 4 8 4 32. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், நெக்ஸ்ட்டு R2 மைனஸ் R1, நெக்ஸ்ட் R3 மைனஸ் R1. ஸோ ரெண்டுமே நான் மைனஸ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் பண்ணுறது ஆல்ரெடி உங்களுக்கு ஒர்க் அவுட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ அதுமாரி மைனஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா 36 -6 1 8. ஓகேங்களா. ஸோ மைனஸ் பண்ண என்னுடைய ஆன்சர், இது ரெண்டும் மைனஸ் பண்ண நம்முடைய ஆன்சர், R2லேருந்து இது மைனஸ் பண்ண நம்முடைய ஆன்சர் 0 -12 8. ஓகேங்களா. அண்ட் -116. நெக்ஸ்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 18 3 24. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இந்த ஸ்டெப் டு இந்த ஸ்டெப் வரதுக்கு R2 மைனஸ் R1 R3 மைனஸ் R1 உங்களுடைய பண்ண தெரியல அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க. சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், புரியலனா கமெண்ட்ஸ் மூலமே தெரிவிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி வந்துச்சு சொல்லி நான் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோ 3 கேன்சல் பண்ணும். ஓகேங்களா. ஸோ ரோ 3 கேன்சல் பண்ணும். இங்கே என்ன இருக்குன்னா 18 இருக்குது, இந்த இடத்துல 12 இருக்குது. ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய எந்த டேபிள்ஸ் கேன்சல் பண்ணோன்னா இது ரெண்டும் 12 18ங்கிறது 6 டேபிளில் காமனாக இருக்குது. ஓகேங்களா. 6 டேபிளில் காமனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், R3-ஐ நம்ம 12 டிவைட் பண்ணலாமா, 18-ஐ 3 டிவைட் பண்ணால் 6 வரும். நெக்ஸ்ட்டு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 12 வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுடைய கண்டிஷன்ஸ் நம்ம என்ன பார்க்கலாம், 18 வந்து நான் 12 சேஞ்ச் பண்ணும், அதனால என்ன பண்ணலாம், 6 டிவைட் பண்ணுறேன். 6 டிவைட் பண்ணால் 3 டைம்ஸ். நெக்ஸ்ட் எனக்கு இந்த 4 வரும்னா 4 டைம்ஸ் 3 4 12. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணால் 4 டிவைட் பை 6 அப்ளை பண்ணலாம். ஓகேவா, 4 டிவைட் பை 6 அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா
வெரி சிம்பிள். அந்த இதை டூவாக டிவைட் பண்ணலாம். ஆர் டூ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர் டூ டிவைட் பை டூ, ஓகேங்களா? ஸோ டூ டூவால் டிவைட் பண்ணால் என்ன வரும், 36 மைனஸ் சிக்ஸ் 18 ஜீரோ மைனஸ் சிக்ஸ் ஃபோர் 58 மைனஸ் 58 டிவைட் பை ஜீரோ 18 த்ரீ 24. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னு பார்த்தீங்கன்னா, இது த்ரீ ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஆர் டூ ஆர் த்ரீ ஆர் த்ரீ மைனஸ் த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஆர் டூ, ஓகேங்களா? ஸோ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னு பாருங்கள், இந்த சம்ஸ் நான் ஒர்க் அவுட் பண்ணி கட்டுறேன். ஆர் த்ரீங்கிறது அப்படியே வச்சுக்கலாம், ஜீரோ 18 த்ரீ 24. நெக்ஸ்ட்டு ஆர் டூ வந்து மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஆர் டூ மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், த்ரீ டைம்ஸ் ஆஃப் ஆர் டூ, ஜீரோ மைனஸ் 18 த்ரீ ஃபோர்ஸ் ஆர் 12, த்ரீ ஃபோர்ஸ் ஆர் 12. நெக்ஸ்ட்டு 58 இன்ட்டு த்ரீ, 58 இன்ட்டு த்ரீ பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் வரும், 58 இன்ட்டு த்ரீ, த்ரீ ஃபோர்ஸ் ஆர் 24, டூ ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ஃபைவ்ஸ் 15 70 மைனஸ் 174, ஓகேங்களா? ஸோ 174 வருது. ஸோ அது கேன்சல் பண்ண நம்மளுக்கு ஆன்சர் ஜீரோ ஜீரோ. ஸோ 15, ஸோ இங்கே என்ன வரும் பார்த்தீங்கன்னா, மைனஸ் மைனஸ் 150. ஸோ நெக்ஸ்ட் இதை எடுத்து அப்ளை பண்ணுறோம், 36 மைனஸ் 6 18 ஜீரோ மைனஸ் 6 4 மைனஸ் 58 ஜீரோ ஜீரோ 15 மைனஸ் 150, ஓகேங்களா? ஸோ இது ஈக்குவேஷனாக அப்ளை பண்ண நம்மளுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும் பாருங்கள், 36, ஓகேங்களா? 36x மைனஸ் 6y பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் 8, ஓகேங்களா? மைனஸ் 6y பிளஸ் 4 இஸ் ஈக்குவல் 58. நெக்ஸ்ட் 15 இஸ் ஈக்குவல் 150, மைனஸ் 150, ஓகேங்களா? இது வந்து நான் சால்வ் பண்ணும்போது என்னுடைய ஆன்சர், ஓகே. ஸோ இது சால்வ் பண்ணால் என்னுடைய ஆன்சர் என்னென்ன கிடைக்குது அப்படின்னு பாருங்கள். ஸோ எக்ஸ் இல்லை, ஏ பிசி எடுத்துருக்கோம். ஸோ ஏ பிசி ஏசி, அப்போ 15 சி ஈக்குவல் 150, சி ஈக்குவல் 150 டிவைட் பை 15, ஸோ 10, தெர்ஃபோர் சி ஈக்குவல் 10. ஸோ சி ஈக்குவல் 10 நான் வந்து செகண்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறேன், மைனஸ் பி 6b பிளஸ் 4c வந்து 10 ஈக்குவல் 58, ஓகேங்களா? மைனஸ் 6b ஈக்குவல் 58 மைனஸ் 40, ஸோ 40 சைடு வந்துடும். ஸோ 18 மைனஸ் 6b, b ஈக்குவல் 18 டிவைட் பை மைனஸ் 6, கேன்சல் பண்ணால் 3, ஸோ b ஈக்குவல் மைனஸ் 3, ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதை எடுத்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அப்ளை பண்ணுறோம், ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36a மைனஸ் 6b பிளஸ் சி ஈக்குவல் 8. ஸோ இந்த ஈக்குவேஷன் அப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வரும்னு பாருங்கள், 36a மைனஸ் 6 இன்ட்டு பி மைனஸ் 3 பிளஸ் 10 ஈக்குவல் 8, ஓகேங்களா? ஸோ 36a மைனஸ் 18 பிளஸ் 10 ஈக்குவல் 8, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, மைனஸ் 150 இருக்குது. ஸோ மைனஸ் 150னா மைனஸ் 10, ஸோ இந்த இடத்துலையும் என்ன வரும், மைனஸ் 10. ஸோ மைனஸ் 10 மைனஸ் 10, 36a, ஈக்குவல் மைனஸ் 28 பிளஸ் 8, ஏ ஈக்குவல் 36 டிவைட் பை 36, ஏ ஈக்குவல் ஆன்சர் 1, தேர்ஃபோர் ஏ ஈக்குவல் 1, பி ஈக்குவல் மைனஸ் 3, சி ஈக்குவல் மைனஸ் 10. திஸ் வ ஆன்சர் ஃப்ரெண்ட்ஸ், ஓகேங்களா? ஸோ மைனஸ் ப்ளஸ் கண்டிப்பாக பாருங்கள், சப்போஸ் மிஸ்டேக்காக இருந்தால் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிடும். ஸோ ஈக்குவேஷன் எடுத்து அப்ளை பண்ணும்போது நம்மளுடைய ஆன்சர் கிடைக்கும், ஓகேங்களா? ஸோ அப்படி கண்டுபிடிச்சிக்கலாம். உங்களுக்கு கமெண்ட்ஸில் உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இதில் இன்னும் சம்ஸ் முடியல. ஸோ சம்ஸ் முடியறதுக்கு ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3x மைனஸ் 10. இது எப்படி இருந்துச்சுன்னா, ஒய் ஈக்குவல் ஏஎக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பிஎக்ஸ் பிளஸ் சி. ஸோ ஏவோட வேலை என்னது 1, ஸோ 1 ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் பியோட வேலை என்னது மைனஸ் 3. ஸோ அந்த மைனஸ் 3 சாரி பிளஸ் 3, ஸோ அந்த பிளஸ் 3 வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, சியோட வேலையை என்ன கிடச்சிருக்கு, சியோட வேல்யூ மைனஸ் 10. ஸோ அந்த மைனஸ் 10 எடுத்து அப்ளை பண்ண போகிறோம், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா -58. ஸோ அதெல்லாம் கேன்சல் பண்ணணும் உங்களுக்கு மைனஸ். ஸோ அது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க, என்னுடைய சம்ஸில் கொஞ்சம் மிஸ்டேக்காக இருக்குது, தெளிவாக பாருங்கள் ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சியோடைய வழி அப்ளை பண்ணிட்டோம். ஸோ இந்த இடத்துல என்ன ஆகுனா பாயிண்ட்ஸ் கொடு, பாசிங் த்ரோ பாயிண்ட்ஸ் கொடுத்துருங்க, பி ஈக்குவல் 7,16. அந்த 7,16 நான் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எக்ஸோடைய வழியில் அப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. 7, ஸோ 7 of 49 பிளஸ் 3 7 7 21 மைனஸ் 10 ஈக்குவல் 70. தேர்ஃபோர் ஒய்யோட வழியாக என்ன கிடைச்சிது, 70 கிடைச்சிது. தேர்ஃபோர் சம் வந்து ரைட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.